Praise the Lord, kids. The Lord will supply, the Lord will provide அப்படின்ற வார்த்தைகளை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அடிக்கடி சொன்ன ஜார்ஜ் முல்லருடைய வாழ்க்கையில் இந்த வாரம் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் கிட்ஸ். சபைகளில் ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் களைய பல முயற்சிகளை செய்தார் ஜார்ஜ் முல்லர். அதன் மூலமாக பல பிரச்சனைகளை குடும்பமாக அனுபவித்தாங்க ஜார்ஜ் முல்லர் மேரி தம்பதியினர். ஜார்ஜ் முல்லர் மேரி தம்பதியினர் லண்டனில் இருந்து தங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் தேவனை மட்டுமே சார்ந்திருந்தாங்க கிட்ஸ். ஹென்ரின்ற ஒரு ஃப்ரெண்டு பிரிஸ்டல்ன்ற ஒரு ஊரில் ஜார்ஜ் முல்லருக்கு இருந்தாங்க கிட்ஸ். ஹென்ரியோட பாஸ் மற்றும் அவரோட சேர்ந்த பல பணக்காரங்கள் தங்களுடைய பணம், தங்களுடைய சொத்து எல்லாவற்றையும் தேவனுக்கு கொடுத்து ஊழியம் செய்கிறத பார்த்த ஹென்றி தன்னையும் தேவனுடைய அன்பினால் மிஷினரி ஊழியத்திற்கு அர்ப்பணித்தார். இந்த ஹென்றி ஜார்ஜ் முல்லரை பிரிஸ்டனுக்கு கூப்பிட்டாரு கிட்ஸ். பிரிஸ்டனில் அதிகமாக தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஆட்கள் தேவைன்னு அவரை கூப்பிட்டாரு. ஜார்ஜ் முல்லரும் அவருடைய வேண்டுதலை கேட்டு பிரிஸ்டலுக்கு கிளம்புனார் கிட்ஸ். பிரிஸ்டல் ஒரு போர்ட் சிட்டி, அங்கே பெக்கர்ஸ் அதிகமாக இருந்தாங்க கிட்ஸ். அதிகமாக கிட்னாப் பண்ணுறவங்க இருந்தாங்க, சின்ன குழந்தைங்கள்லாம் பிட் பாக்கெட் அடிக்கிறவங்களாக இருந்தாங்க. மேலும் அந்த நாட்டில் நம்ம இப்போ கொரோனா காலங்களில் இருக்கிறோம்ல, அதே மாதிரி அங்கே காலரான்ற ஒரு நோய் ரொம்ப அதிகமாக பரவியதான் கிட்ஸ். டெய்லி சர்ச்சில் பெல்லு ரிங் ஆகிக்கிட்டே இருக்குமா கிட்ஸ். ஏன்னா ஒரு ஒருத்தவங்க இறக்கும் போதும் சர்ச்சில் பெல் அடித்து சொல்லுவாங்களாம் கிட்ஸ். ஆனால் டெய்லி அந்த சர்ச் பெல் ரிங் ஆகிக்கிட்டே இருக்குமா, அந்த அளவுக்கு காலரா வியாதியால் மக்கள் அதிகமாக இறந்தாங்களாம் கிட்ஸ். ஒரு நாள் அந்த ஊருக்கு குடிப்போன ஜார்ஜ் முல்லர் சர்ச்சுக்கு போனாராம். அவர் அங்கே போனப்போ ஒரு சிறு பாப்பா அவர்கிட்ட வந்து காசு கேட்டாராம் கிட்ஸ். நாங்கள் சாப்பிடலை, நானும் என் தம்பியும் ரொம்ப பசியாக இருக்கோம், எங்கள் அம்மா அப்பா காலராலையனால் இறந்துட்டாங்க அப்படின்னு காசு கேட்டாலாம் கிட்ஸ். அவளை பார்த்த ஜார்ஜ் முல்லருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிருச்சாங்க கிட்ஸ். அந்த பொண்ணோட பேர் எமிலி. அந்த பொண்ணிட்ட பேசிட்டு ஜார்ஜ் முல்லர் அவளுடைய தேவைகளை சந்திச்சார் கிட்ஸ். அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பொண்ணுடைய கவலை அவருக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தியது. ஸோ ஏசப்பாவை இந்த சிறு பிள்ளைகளுக்கு கொண்டு போகணும்னு நினச்சாரு கிட்ஸ். இந்த சிறு பிள்ளைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கிளப்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணார். டீ, பன்னு, அவரால் முடிந்த சில பொருட்களையே அந்த சிறு பிள்ளைகளுக்கு கொடுத்து ஏசப்பாவோட வார்த்தையை சொல்ல தீர்மானம் எடுத்தாங்க ஜார்ஜ் மேரி தம்பதியினர். இவங்களுக்கே சாப்பிட ஒன்றும் இருக்காது, இவங்க எப்படி பிரேக்ஃபாஸ்ட் கிளப் நடத்துனாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா கிட்ஸ்? எல்லாம் அவங்களோட முழங்கால் ஜபத்தால் தான் கிட்ஸ் நடந்தது. மிராக்குலஸாக ஆண்டவர் அவங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திச்சார் கிட்ஸ். 7 பிள்ளைங்களை கொண்டு ஸ்டார்ட் ஆச்சு இந்த பிரேக்ஃபாஸ்ட் கிளப். 20 பிள்ளைங்களை ஆண்டவர் கொடுத்தாரு கிட்ஸ். பிள்ளைங்களோட வாழ்க்கையில் படிப்படியாக மாற்றங்கள் ஏற்பட்டது. சண்டே ஸ்கூல், டே ஸ்கூலில் ஏசப்பாவை பற்றி அதிகமாக சொன்னாங்க. இந்த ஸ்கூலில் இருக்கிற ஃப்ரெடின்னு ஒரு பையனை ஜார்ஜ் முல்லருக்கு ரொம்ப பிடிக்குமா கிட்ஸ். திடீர்னு ஒரு நாள் ஃப்ரெடி வரலை. ஏன்னு விசாரித்தா அவனுடைய அம்மா அப்பா இறந்துட்டதாகவும் அவனை வேலை பார்க்குற ஒரு ஹாஸ்டலில் சேர்த்துட்டதாகவும் கேள்விப்பட்டார். அந்த வேலை பார்க்குற இடம் ரொம்ப கொடுமையானது கிட்ஸ். ஃபுல் டைம் வேலை பார்க்கணும், கொஞ்சம் நேரம் கூட ரெஸ்ட் எடுக்க முடியாது, 2 மணி நேரம் கூட தூங்குறது அதிகமாக கிட்ஸ். அந்த அளவுக்கு வேலை அதிகமாக இருக்குமா. இதை கேட்ட ஜார்ஜ் முல்லல் ரொம்ப வருத்தப்பட்டார் கிட்ஸ். ஏன்னா பகல் ஃபுல்லாக ஏசப்பாவோட வார்த்தையை கேட்குற குழந்தைங்க நைட்டு இப்படி ஒரு இடத்துல தங்கினாங்கன்னா அவங்க கேட்ட ஏசப்பாவோட வார்த்தை எப்படி அவங்களுக்கு வேலை செய்யும், ஏசப்பாவை எப்படி அவங்க நினப்பாங்க அப்படின்னு அவரை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டார் கிட்ஸ். ஸோ இதற்கு தீர்வாக நம்ம ஒரு ஹாஸ்டல் கட்டணும். அனாதை பிள்ளைங்க, திக்கற்ற பிள்ளைங்க, யாருமே இல்லாத பிள்ளைங்களுக்கு நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வி, நல்ல உணவு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாரு ஜார்ஜ் முல்லர். அந்த ஆசை நிறைவேறிச்சா? அவர் ஹாஸ்டல் கட்டினாரா?
ஃப்ரெடிக்கு என்ன ஆச்சு இதெல்லாம் அடுத்த வாரம் பற்றி பார்க்கலாம் கிட்ஸ். பாய்.